லைன் ஆஸ்ட்ரோ டிவி வாழ்வின் வெளிச்சம். வணக்கம் சார், உங்களுடைய கிளாஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எங்களுக்கு. இந்த வாய்ஸ் மெசேஜ் யார் யார் கேட்குறீங்களோ, நான் சாரோட ஸ்டூடெண்ட் பேசுகிறேங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குங்க சாரோடைய கிளாஸு. எங்களுக்கு அஸ்ட்ராலஜி பற்றி அந்தளவுக்கு தெரியாது, பட் ஆனால் சாரோட கிளாஸில் வந்த பிறகு பிரமிப்பத்தக்க வகையில் அவருடைய கிளாஸ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. 9 கிரகங்கள், 27 நட்சத்திரம், 12 ராசி கட்டம், அண்ட் ஒவ்வொரு கிரகத்தினுடைய சுபாவங்கள் அண்டு ஒன்றோட ஒன்று சேரும்பொழுது அதனுடைய பலன்கள், அண்டு குறிப்பாக அவருடைய குமாரசாமியம் என்ற அந்த நூலிலிருந்து அவர் எங்களுக்கு கொடுத்த அந்த டீச்சிங்ஸ், 27 நட்சத்திரங்கள், இதில் 1வது நட்சத்திரம் எப்படி செயல்படும், 2, 3, 4, 5, 27 நட்சத்திரங்கள், அதில் அமர்ந்த கிரகத்தினுடைய அந்த பலன், அண்ட் இதெல்லாம் எங்களுக்கு ஆக்சுவலாக சூட் ஆகுதுங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது, எப்படி இந்த கிரகங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணுது என்பதை ரொம்ப தெளிவாக பார்க்க முடியுது இப்போது. அண்ட் குறிப்பாக திதி சூன்யம், முடக்கு, எப்படி முடக்கில் போய் நின்ற கிரகம் நம்ம வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடுது, எப்படி அவயோகி நமக்கு வந்து நிறைய பிரச்சனையை உண்டு பண்ணுறாரு, எப்படி கர்ணநாதனை வழிபட்டால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும், பரிகாரங்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அண்டு அவர் கிளாஸ் எடுக்கிற விதம் ரொம்ப 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 அற்புதமாக இருக்குங்க. ரொம்ப அன்பாக எடுக்கிறாங்க, டைமுக்கு வந்துடுறாங்க, அண்டு சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறாங்க. இது வரைக்கும் 55 கிளாஸ் போயிருக்கு, ரொம்ப உயிர் கொடுத்து எடுக்கிறார், அதை பாராட்ட வேண்டிய விஷயம். ஒரு விஷயம் புரியல அப்படின்னா அந்த விஷயம் புரிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுக்குறாரு, நிறைய உதாரணங்கள் சொல்கிறாரு, அதுதான் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ யாருக்கு எங்கே என்ன பிரச்சனை, அது என்ன மாதிரி கிரக காம்பினேஷன்ஸ், ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அண்டு எவ்ரிடே நாங்கள் நிறைய கற்றுட்ருக்குறோம் அவருடைய கிளாஸில். அண்டு ரீசண்டாக அவர் எடுத்த அந்த டிஎன்ஏ தியரி ரொம்ப அப்பீலிங்காக இருக்குது. அண்டு காலர்புருஷ தத்துவம் நேற்று எங்களுக்கு வந்து அவர் சொல்லி கொடுத்தது, காசி ஜாதகம், அமேசிங்காக இருக்குது ஒவ்வொன்றுமே. தேங்க்யூ ஸோ மச் சார், உங்களால் நாங்கள் ரொம்ப பெனிஃபிட் ஆகிட்ருக்கோம். ஜோசியம்ன்றது மிகப்பெரிய கடல், அதை யாராலுமே வந்து கற்றுக்க முடியாதுன்றது என்னுடைய நம்பிக்கையாக இருந்தது. பட்டு உங்களை போல் ஒரு கப்பலில் நாங்கள் ஏறி உக்காந்ததுனால ஓரளவுக்கு அந்த கடலை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோங்க. எங்களுக்கு நீங்கள் பண்ணுற இந்த சேவா வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. ஸோ ரொம்ப நன்றிங்க சார், நீங்கள் நல்லா இருக்கணும். அண்டு யாரெல்லாம் இதை கேட்குறீங்களோ சாருடைய கிளாஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி யாராலையும் கற்றுக்க முடியாத இந்த ஜோதிட சாஸ்திரத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு நம்மக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான ஆசானா நம்ம சாரை நான் பார்க்குறேன். நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஓம் சரவணபவ. திருச்செந்தூர் வேளாவனின் பாதம் பணிந்து என்னுடைய குருநாதர் திருமுத்து ராமசாமி ஐயா அவர்கள் பாதம் பணிந்து அனைவருக்கும் என்னுடைய அன்பு கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கோடம்பாக்கத்திலிருந்து குரு பாலசுப்ரமணி பேசுகிறேன். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். இன்று நாம் காண இருப்பது வகுப்பு சார்ந்த வீடியோவாகும், அதாவது பாரம்பரிய ஜோதிட சிறப்பு வகுப்பு 80 நாட்கள் நடைபெற இருக்கிறது. அதில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் இந்த வகுப்பினுடைய அம்சங்களை அறிந்து கொள்வதற்கே இந்த வீடியோ தற்போது கொடுக்கப்படுகிறது. பல நாட்களாக, கடந்த பல ஆண்டுகளாக நிறைய மாணவர்கள் படித்து பயனடைந்திருக்கிறார்கள், தற்போது பயின்றும் வருகிறார்கள். இந்த ஜோதிட வகுப்பினுடைய சிறப்பம்சம் என்ன என்பதை பற்றி தற்போது தங்களுக்கு தெளிவாக விளக்குகிறேன், அனைவரும் கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த பாரம்பரிய ஜோதிட சிறப்பு வகுப்பு 80 நாள் வகுப்பாகும். தொடர்ச்சியாக 80 நாட்கள், சிறு வேலை காரணமாக இடைவெளி இருந்தாலும், ஓரிரு நாட்கள் விடுமுறை இருந்தாலும், 80 நாட்கள் வகுப்பு நிச்சயமாக நடைபெறும். 120 அல்லது 130 நாட்கள் வரை அதற்கு நேரம் சில நேரத்தில் தாமதமாக வாய்ப்புண்டு. இருப்பினும் 120 அல்லது 130 நாட்களுக்குள் இந்த 80 நாள் வகுப்பை தங்களுக்கு சிறப்பான முறையில் கற்றுக் கொடுப்போம். இந்த
பாரம்பரியம் ஜோதிடர் சிறப்பு வகுப்பினுடைய அம்சங்கள். முதலில் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்கம், ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஐந்து அங்கங்கள். பஞ்சாங்கம் என்பது ஐந்து அங்கங்களை அடக்கியதாகும். இந்த பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் ஜாதகத்தில் வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம் என்ற ஐந்து விஷயங்கள் தீர்மானிக்கப்படுகிறது. அந்த பஞ்சாங்கத்தினுடைய அஞ்சு அங்கங்களை, அந்த ஐந்து பஞ்ச பூதங்களை எப்படி நாம் ஜாதகத்தில் பயன்படுத்துவது என்ற விஷயத்தையும் அதற்குரிய தெளிவான விளக்கங்களையும் வகுப்பிலே கற்றுக் கொடுப்போம். இரண்டாவதாக ராசி, கிரக, நட்சத்திர காரகத்துவங்கள், 12 ராசிகளினுடைய காரகத்துவங்கள், அதே போல 9 நவ கிரகங்களுடைய காரகத்துவங்கள், 27 நட்சத்திரங்களுடைய காரகத்துவத்தை தெளிவாக தங்களுக்கு இந்த வகுப்பிலே கற்றுக் கொடுப்போம். மூன்றாவதாக லக்னம், நவாம்சம் கணிக்கும் முறை. தற்போது நிறைய பேருக்கு லக்னம் மற்றும் நவாம்சம் கணிக்கும் முறையே தெரிவதில்லை. அந்த லக்னம் நவாம்சம் கணிக்கும் முறையை தெளிவாக கற்றுக் கொடுப்போம். நான்காவதாக ஜாதகத்திலே கிரகங்கள் அடையக்கூடிய உச்சம், நீசம், ஆட்சி, மூல திரிகோணம், வர்க்கோத்தமம், திக்பலம், டிகிரி முறை, வக்ரம், அஸ்தமனம், புஷ்கர நவாம்சம், இந்து லக்னம் சார்ந்த இந்த அம்சங்களை எல்லாம் கற்றுக் கொடுப்போம். இதை நம்முடைய வாழ்க்கை நடைமுறையிலே எப்படி உபயோகப்படுத்துவது என்ற விஷயங்களை எல்லாம் நாங்கள் வகுப்பிலே கற்றுக் கொடுப்போம். அடுத்ததாக சூரிய சந்திர வட்டம் மூலமாக திசா புத்தி பலனை கணிதம் செய்யும் வரை. உதாரணமாக ஜாதகத்தில் சூரிய வட்டம், சந்திர வட்டம், சந்திரன் வட்டத்திற்கு என்று 6 ராசிகள் இருக்கிறது, சூரிய வட்டத்திற்கு என்று 6 ராசிகள் இருக்கிறது. அந்த வட்டத்தை, அந்த திசா புத்திகளை, அந்த வட்டத்தை வைத்து திசா புத்திகளுடைய பலனை எப்படி தீர்மானிப்பது என்ற விஷயங்களை எல்லாம் வகுப்பிலே கற்றுக் கொடுப்போம். அடுத்ததாக குமாரசாமியினுடைய வாழ்வியல் சூட்சம முறைகளை வகுப்பிலே கற்றுக் கொடுப்போம். முழுவதுமாக குமாரசாமியினுள் சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரத்தினுடைய தன்மைகள், நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை, நட்சத்திரத்தினுடைய இருப்பிடம், நட்சத்திரத்தினுடைய உணவு, வேதை சார்ந்த விஷயங்கள், நட்சத்திரத்தினுடைய மரங்கள் சார்ந்த விஷயங்கள் அனைத்தையும் முழுமையாக அந்த குமாரசாமியினுடைய நூலுடைய முழுமையான சூட்சமங்களை எல்லாம் இந்த வகுப்பிலே கற்றுக் கொடுப்போம். அடுத்ததாக திதி, முடக்கு, யோகம், கரணம். சூரியனை வைத்து தீர்மானிக்கக்கூடிய திதி, முடக்கு, யோகம், கரணம் ஆகிய இந்த விஷயங்களை பற்றி தெளிவாக கற்றுக் கொடுப்போம். இந்த ஜாதகத்திலே முடக்காகக்கூடிய ராசிகள், அதே போல அந்த முடக்கு ராசியை எப்படி நாம் சரி செய்வது, எந்த கோவில் வழிபாடுகளை செய்வது என்ற விஷயத்தையும், ஜாதகத்திலே யோகத்தை பயன்படுத்தி ஒருவர் நிச்சயமாக ஒருவர் யோகத்திலே பிறந்தார், அவயோகி யோகி என்ற இருவர் இருப்பார்கள், அந்த யோகியை எப்படி செயல்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்ற விஷயங்களையும், கரண வழிபாட்டை செய்து வாழ்வில் மனிதன் முன்னேறக்கூடிய வழிமுறைகளையும் கற்றுத்தருவோம். உதாரணமாக இந்த யோகத்தையும் கரணத்தையும் கோவிலுக்கு செல்லாமலேயே நம் நடைமுறை வாழ்வியல் பயன்பாடுகள் மூலமாக எப்படி நாம் பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெறுவது என்ற விஷயங்களை எல்லாம் நாம் வகுப்பிலே கற்றுக் கொடுப்போம். உதாரணமாக ஒரு சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்றால், உதாரணமாக பஞ்சாங்கத்தை பற்றி பேசும் பொழுது, பஞ்சாங்கத்தில் யோகமானது குருவாக செயல்படுகிறது. அந்த யோகத்தினுடைய அமைப்பு குரு போல செயல்படும். ஏன் என்றால் அதை வைத்தார்கள் என்ற ஒரு விஷயத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக காலபுருஷனுடைய லக்னம் மேஷ லக்னமானது, இந்த மேஷ லக்னத்திற்கு 9 இடம் குருவினுடைய வீடாக அமைந்தது. 9 இடம் என்பது அதிர்ஷ்டம், நமக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட பாவகமாகும். ஆக அந்த யோகமானது இந்த குருவிற்கு கூறப்பட்டிருக்கிறது ஜோதிடத்திலே. இப்படி நாம் இந்த ஐந்து கிரகங்களுடைய, அந்த பஞ்சாங்கத்தினுடைய ஐந்து அங்கங்கள் ஐந்து கிரகங்களாக, ஐந்து பஞ்சபூதங்களாக செயல்படுகிறது. அந்த ஐந்து பஞ்சபூதங்களும் அந்த ஐந்து கிரகங்களும் ஜாதகத்தில் எப்படி அமர்ந்திருக்க வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாக நாங்கள் வகுப்பிலே கற்றுக் கொடுப்போம். அதே போல இன்னும் நிறைய விஷயங்கள், உதாரணமாக ராசி கிரக காரகத்துவங்கள் என்று வைத்துக் கொண்டால், உதாரணமாக பார்த்தீர்கள் என்றால் இந்த அஸ்வதி நட்சத்திரம் என்று வைத்துக் கொள்வோம். இந்த அஸ்வதி நட்சத்திரம் மேஷ ராசியில் அஸ்வதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்றால், சந்திரன் இங்கு இருக்கிறார் என்றால், சந்திரன் அஸ்வதி நட்சத்திரத்தில் இருப்பதாக வைத்துக் கொண்டால், இந்த அஸ்வதி நட்சத்திரக்காரர்கள் எப்படிப்பட்ட குணநலன்களை வைத்திருப்பார்கள், அதே போல இந்த அஸ்வதி நட்சத்திரத்தின் போது நாம் பயன்படுத்த வேண்டிய வழிமுறைகள் என்ன, அஸ்வதி நட்சத்திரத்தை எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்ற விஷயங்களை தெளிவாக கற்றுக் கொடுப்போம். உதாரணமாக அஸ்வதி நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை சரஸ்வதி தேவி, அதே போல இந்த அஸ்வதி நட்சத்திரத்தில் தான் சூரிய பகவான் உச்சமடைகிறார். உதாரணமாக சூரிய பகவான் அஸ்வதி நட்சத்திரத்தில் உச்சமடைவதால் முக்கியமாக அந்த அந்த அஸ்வதி நட்சத்திரத்துடைய கிரகம் ஞானகாரகன் கேது என்பதால், பொதுவாக இந்த கல்வி சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுவதற்கும் ஒரு உகந்த நட்சத்திரமாக இந்த அஸ்வதி நட்சத்திரம் இருக்கும். ஏனெனில் காலபுருஷனுக்கு 5 அதிபதியாகிய சூரிய பகவான்
ஞானக்காரகனான கேது பகவானின் நட்சத்திரத்தில் உச்சமடைவதால் ஒரு ஐந்தாம் இடம் என்பது நம்முடைய மனது எண்ணங்கள் திட்டங்களை சொல்லக்கூடிய ஒரு பாவகமாகும். அதனுடைய அதிபதி சூரிய பகவான் இந்த அஸ்வதியில் உச்சமடைவதால் ஜாதகர்களோடு நல்ல ஒரு கல்வி சூழ்நிலையை தன்னுடைய புத்திக்கு தகுந்தவாறு கல்வி சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்ள இந்த அஸ்வதி நட்சத்திரம் ஒரு உகந்த நட்சத்திரமாகும். இப்படி 27 நட்சத்திரங்களுடைய சூட்சமங்களை கற்றுக் கொடுப்போம். அதே போல ராசி காரகத்துவங்கள், ஒவ்வொரு ராசிக்கும் சில காரகத்துவங்கள் இருக்கிறது. உதாரணமாக எடுத்துக்கொண்டால் சிம்ம ராசியானது என்ன காரகத்துவத்தை கொண்டது என்றால், இந்த சிம்ம ராசி என்பது ஒரு நெருப்பு ராசியாகும். இங்கே இருக்கு இந்த சிம்ம ராசி நெருப்பு ராசியாக இருந்தாலும் இது எந்த வகையான நெருப்பு என்றால், நாம் வீட்டில் ஏற்றக்கூடிய தீபம் தான் இந்த சிம்ம ராசியுடைய நெருப்பு. இப்படி 12 ராசிகளுக்கும் உடைய காரகத்துவங்களை தெளிவாக நாங்கள் வகுப்பிலே கற்றுக் கொடுப்போம். இப்படி ஒவ்வொரு முறையும் அப்படித்தான், லக்னம் நவாம்சம் கணிக்கும் முறை என்ன என்பதை தெளிவாக கற்றுக் கொடுப்போம். இப்படி ஜாதகத்தில் இருக்கக்கூடிய முழு அம்சங்களை நாங்கள் கற்றுக் கொடுப்போம். உதாரணமாக வர்க்கோத்தமம் என்றால் என்ன என்று வைத்துக் கொண்டால், வர்க்கோத்தமம் என்பது ராசி கட்டத்திலும் நவாம்ச கட்டத்திலும் ஒரு கிரகம் ஒரே ராசியில் இருப்பது. உதாரணமாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டால், இங்கே செவ்வாய் உத்திராடம் இரண்டாம் பாதத்தில் இருந்தால், உத்திராடம் இரண்டாம் பாதத்தில் இருந்தால், இந்த உத்திராடம் செவ்வாய் இந்த உத்திராடம் எந்த லக்னமாக வேண்டுமென்றாலும் இருக்கட்டும், செவ்வாய் இந்த இடத்திலே உத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருந்தால் நிச்சயமாக நவாம்சத்திலும் இந்த செவ்வாய் இதே மகர ராசியில் தான் இருப்பார். அதை எப்படி கண்டுபிடிப்பது, வர்க்கோத்தமத்தை எப்படி கண்டுபிடிப்பது என்ற விஷயங்களையும் வகுப்பிலே தெளிவாக கற்றுக் கொடுப்போம். இப்படி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நாங்கள் தெளிவாக அந்த ஜாதகத்திலே நம்முடைய பலன்களை தெளிவாக எடுக்கும், நாம் எப்படி எடுப்பது என்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாக அந்த வகுப்பிலே கற்றுக் கொடுப்போம். இப்படி நிறைய விஷயங்கள், உதாரணமாக குமாரசாமியுடைய வாழ்வியல் சூட்சம முறைகள், உதாரணமாக ஏதாவது ஒரு நட்சத்திரம் எடுத்துக்கொள்வோம், உதாரணமாக கேட்டை நட்சத்திரம் எடுத்துக்கொள்வோம். இந்த கேட்டை நட்சத்திரம் எப்படி செயல்படுகிறது, இந்த கேட்டை நட்சத்திரத்தினுடைய இருப்பிடங்கள் எந்த இடம் என்பதை தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கேட்டை என்பது மதில் சுவர், கோட்டை சுவர் என்று சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம். அதனுடைய இருப்பிடத்தை சார்ந்தது இந்த கேட்டை நட்சத்திரம். கேட்டையினுடைய இருப்பிடம் அதுவாகும். மதில் சுவர், கோட்டை சுவர் போன்றதெல்லாம் இந்த கேட்டை நட்சத்திரத்தினுடைய இருப்பிடமாகும். அப்பொழுது பொதுவாக இந்த கேட்டை நட்சத்திரம் யாருக்கெல்லாம் யோக நட்சத்திரமாக வருகிறதோ அவர்கள் எல்லாம் நிச்சயமாக அவர்கள் வீட்டை சுற்றி காம்பவுண்ட் சுவர் நிச்சயமாக கட்டி இருக்க வேண்டும். அந்த ஜாதகத்திலே உதாரணமாக 8வது நட்சத்திரமாக கேட்டை நட்சத்திரம் வந்து ஜாதகத்திலே புதன் பகவானும் நன்றாக இருந்தால் அந்த ஜாதகர்கள் நிச்சயமாக அவர்கள் வீட்டை சுற்றி கண்டிப்பாக காம்பவுண்ட் சுவர் கட்ட வேண்டும். காம்பவுண்ட் சுவர் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவர்களுக்கு அந்த 8வது நட்சத்திரத்தினுடைய தன்மையானது கிடைக்காமலேயே போய்விடும். இப்படி இந்த குமாரசாமியும் கூறக்கூடிய அத்தனை சூட்சமங்களையும், ஒரு நல்ல ஒரு அருமையான சூட்சமங்களை எல்லாம் நாங்கள் வகுப்பிலே கற்றுக் கொடுப்போம். அதே போல திதி முடக்கு யோகம் கரணம், சில பேருக்கு ஜாதகத்திலே கரணம் இயற்கையாகவே செயல்பட்டு கொண்டிருக்கும், அவர்கள் எந்த கோவிலுக்கும் செல்ல மாட்டார்கள், ஆனால் இயற்கையாகவே அவர்கள் அவருடைய அந்த கரணநாதனை இயக்கி நிச்சய வாழ்வில் வெற்றி பெற்றுக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இயற்கையாகவே சில பேருக்கு தெரியாது, ஆனால் நம்முடைய அக்கம் பக்கத்தினர் சொல்வார்கள் இவர் எந்த கோவிலுக்கும் செல்வதில்லை, ஆனால் இவருக்கு மட்டும் ஒரு நல்ல யோகம் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதற்கு காரணம் என்னவெனில் கரணநாதனை அவர் சரியாக இயக்குவதுதான் ஒரு காரணம். உதாரணமாக கன்னியா லக்னத்தில் ஒரு ஜாதகர் பிறந்து வனிசை கரணத்திலே அந்த ஜாதகர் கன்னியா லக்னத்திலே வனிசை கரணத்தில் பிறந்த ஜாதகராக இருந்தால் அப்பொழுது அந்த ஜாதகர் உதாரணமாக சூரியன் இந்த பாவகத்திலே இருக்கிறார் என்றால் அந்த ஜாதகர் 12 லக்னத்திற்கு 12 உடையவர் சூரியன். அப்பொழுது வனிசை கரணத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் தான் கரணநாதனாக வருவார். அப்பொழுது அந்த கரணநாதனாகிய சூரியன் 5ஆம் இடத்தில் அமரும் பொழுது, இந்த 5ஆம் இடம் என்பது காலபுருஷனுடைய 10வது ராசி, இது லக்னத்திற்கு 12 குடையவர், 12 குடையவர் 5 இருப்பதால் 12ஆம் இடம் என்பது பொதுவாக பெட், நம்முடைய நாம் உறங்கக்கூடிய பெட் சார்ந்த விஷயங்களை சொல்லக்கூடிய இடம், மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த பெட் சார்ந்த விஷயங்கள், மெத்தை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் மிக அதிகமாக ஒரு வைப்ரேஷனை உள்ளடக்கியது இந்த 12ஆம் பாவம். அதிலும் சூரியன் மருந்து காரகத்துவமாக இருக்கிறார். அப்படி இப்படிப்பட்ட ஒரு ஜாதகர், எனக்கு தெரிந்த ஒரு ஜாதகர், 12ஆம் இடம் என்பது மருத்துவமனை, 5ஆம் இடம் என்பது குழந்தைகள், சூரியன் என்பது மருத்துவமாக வருவதால் அவர் மிகப்பெரிய ஒரு மகப்பேறு மருத்துவராக
தமிழ்நாடு அளவில் ஒரு உயர்ந்த மருத்துவ நிபுணர் மருத்துவராக இருந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. இப்படித்தான் அவர்களை அறியாமலேயே ஜாதகர்கள் அவர்களுடைய கரணநாதனை இயற்கையாக இயக்கிக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் எந்த கோவிலுக்கும் செல்ல மாட்டார்கள். ஆனால் இயற்கையாகவே கரணநாதன் கூட அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மேம்பாடுகளை அடைய வழிவகுக்கிறது என்பதுதான் ஒரு உண்மையான விஷயம். அடுத்து காலபுருஷ வாழ்வியல் பரிகாரங்கள். காலபுருஷ தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு செய்யக்கூடிய வாழ்வியல் பரிகாரங்கள், அதை எப்படி நாம் வாழ்க்கையிலே பயன்படுத்தி வெற்றி பெறுவது போன்ற விஷயங்களை எல்லாம் இந்த வகுப்பிலே கற்றுக் கொடுக்கிறோம். உதாரணமாக இந்த காலபுருஷ வாழ்வியல் பரிகாரத்தை எப்படி நாம் செய்து கொள்வது என்றால், உதாரணமாக ஒரு லக்னம் எடுத்துக்கொள்வோம். ரிஷப லக்னம், ரிஷப லக்னத்திற்கு குரு திசை, பொதுவாக ரிஷப லக்னத்திற்கு அட்டமாதிபதி புதன்பது குரு பகவான். இந்த ரிஷப லக்னக்காரர்களுக்கு குரு பகவான் வலு பெறுவது என்பது அவர்களுக்கு கடினமான ஒரு தோஷத்தை பிரச்சனைகளை ஏற்படும். உதாரணமாக ஏதேனும் ஒரு திசை, ஏதேனும் ஒரு ஒரு திசையாக எடுத்துக்கொள்ளலாம். உதாரணமாக சனி திசை, ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் யோக கிரகமாக இருக்கிறார். 9-10 கூடிய ஒரு யோக கிரகம். ஆனால் இந்த யோக கிரகம் எப்படி செயல்படுகிறது என்பதை நாம் எல்லோரும் தெளிவாக கவனித்துக் கொள்ள வேண்டும். உதாரணமாக இந்த சனி பகவான் இந்த இடத்திலே புரட்டாதி நட்சத்திரத்தில் நின்றால், புரட்டாதி நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம். சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து தன்னுடைய திசையை நடத்தும் பட்சத்தில் அந்த குரு பகவான் எப்பொழுதுமே வலு பெறக்கூடாது, அவர் மறைய வேண்டும். உதாரணமாக குரு பகவான் இந்த 4 இடத்தில் இருந்து விட்டார், அப்பொழுது இந்த லக்னத்திற்கு 9-10 கூடிய சனி திசை நடக்கும் பொழுது சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து, உதாரணமாக பூரட்டாதி 1 பாகத்தில் இருந்து அவர் குருவுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கும் பொழுது அந்த குரு பகவான் 4 இடத்தில் இருந்தால் மிக கடினமான தோஷங்களை எல்லாம் இந்த திசையிலே வழங்குவார். அப்பொழுது என்ன செய்வார் என்றால், இந்த சனி திசையில் 8 4 இடத்திலே அமர்வதால் 4 இடம் சார்ந்த விஷயங்கள், இடம், வீடு, வண்டி, வாகனம், சுகம் சார்ந்த விஷயங்கள், இதன் மூலமாக கடுமையான பாதிப்புகளை எல்லாம் ஜாதகருக்கு ஏற்படுத்துவார். அவர் அனுபவிக்கக்கூடிய முழுமையான சுகத்தினை இந்த திசையிலே பெற முடியாது. அப்பொழுது இதற்கு காலபுருஷ தத்துவ அடிப்படையில் என்ன பரிகாரங்களை செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக இந்த 8 8 இடம் என்று வந்துவிட்டாலே வறுமை, துன்பம் என்று எடுத்துக்கொள்ளலாம். இங்கே கைவிடப்பட்டவர்கள் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். இந்த 8 4 இடத்தில் இருக்கிறார். 4 இடம் என்பது பொதுவாக இடம், வீடு, வண்டி, வாகனம், கல்வி, தாயார் போன்ற சூழ்நிலையை குறிக்கும். இந்த குரு அமர்ந்திருப்பது காலபுருஷனுடைய 5 ராசி. அப்பொழுது 4, 5, 8 என்ற விஷயங்கள் இங்கே நமக்கு வருகிறது. ஆக இது சார்ந்த உறவுகளுக்கு நாம் முறையான தான தர்மங்களை செய்ய வேண்டும். அப்பொழுது 8 5 இருக்கும் பொழுது 8 இடம் என்பது ஊனமுற்றவர்களை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் கூட. அப்பொழுது ஊனமுற்ற குழந்தைகளுக்கு படிப்புதவி செய்யலாம். உதாரணமாக ஊனமுற்ற குழந்தைகள் ஆசிரமங்களுக்கு சென்று அவருடைய அந்த குழந்தைகளுக்கு உரிய படிப்புதவியும், அதே போல 4 இடம் என்பது ஆடை என்ற விஷயத்தையும் சொல்லும். அப்பொழுது அவர்களுக்கு ஊனமுற்ற குழந்தைகள் ஆசிரமங்களுக்கு சென்று ஆடை தானம் செய்வதும் அந்த காலபுருஷ தத்துவப்படி அமையக்கூடிய பரிகாரமாகும். நிச்சயமாக இந்த பரிகாரம் கூட அவருடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறைக்கும் என்பது உண்மையான ஒரு விஷயம். அடுத்ததாக கால வாழ்வியல் பரிகாரத்திற்கு அடுத்தபடியாக டிஎன்இ ஆஸ்ட்ராலஜி. இந்த மரபணு ஜோதிடத்தை பொதுவாக பயன்படுத்துவதை விட திசாபுத்தியில் பயன்படுத்தினால்தான் அதற்கு உண்மையான பலன்கள். திசாபுத்தியில் தான் எந்த ஒரு விஷயங்களுமே திசாபுத்தி இல்லாமல் இயங்குவது இல்லை என்பதுதான் உண்மையான விஷயம். அப்பொழுது அந்த திசாபுத்தியில், அந்த நடக்கக்கூடிய திசாபுத்தியில் எப்படி நாம் இந்த மரபணு ஜோதிடத்தை, முன்னோர்கள் செய்த அந்த கர்மவழியில் வரக்கூடிய அந்த பலன்கள், அதனுடைய எனர்ஜியை எப்படி நாம் பயன்படுத்துவது என்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாக மரபணு ஜோதிடத்தை தெல்ல தெளிவாக 1000 ஜாதகத்திற்கு மேற்பட்டு ஆய்வு செய்து இந்த மரபணு ஜோதிடம் எப்படி செயல்படுகிறது, திசாபுத்தியில் அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கிறது என்ற விஷயங்களை எல்லாம் வகுப்பிலே தெளிவாக நாங்கள் கற்றுக் கொடுப்போம். உதாரணமாக ஒரு விஷயத்தை இங்கு விளக்கும் போது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஏதேனும் ஒரு லக்னம் எடுத்துக்கொள்வோம். உதாரணமாக கும்ப லக்னம் எடுத்துக்கொள்வோம். கும்ப லக்னத்திற்கு ராகு பகவான் அனுஷம் நட்சத்திரத்தில் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அனுஷம் 4 பாதம் என்று வைத்துக் கொள்வோம். இந்த கும்ப லக்னத்திற்கு ராகு பகவான்
அனுச நட்சத்திரத்தில் அமர்ந்து ராகு திசை நடைபெறும் பொழுது இந்த அனுசத்தினுடைய மரபணு என்ன என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்பொழுது இந்த அனுசம் நட்சத்திரத்தினுடைய மரபணு யார் எனில் சூரிய பகவான். உதாரணமாக சூரிய பகவான் அவர்களுக்கு இந்த 12 இடத்தில் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். அப்பொழுது 12 இடத்தில் சரராசியில் அவர் அமரும் பொழுது ஏழு குடைவன் 12 ராசியில் அமர்ந்திருக்கிறார். இவருடைய இந்த ராகுடைய கர்ணநாதன் அவர்தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது இந்த ராகுவினுடைய பலன்கள் நமக்கு தெளிவாக கிடைக்க வேண்டுமெனில் அவர் என்ன செய்ய வேண்டுமெனில் 12 இடம் என்பது ஏழு குடைவன் 12 இடத்தில் இருக்கிறார். அப்பொழுது அவருடைய ஜீவனத்தை அது சரராசி என்பதால் அவர் தன் சொந்த ஊரை விட்டு 400 கிலோமீட்டருக்கு அடுத்து இருக்கக்கூடிய இடங்களில் போய் வசித்து ஜீவனத்தை ஈட்டினால்தான் அவர்களுக்கு இந்த கர்ணநாதன் பலமாக, அதாவது இந்த டிஎன்ஏ மரபணு ஜோதிடத்துடைய அந்த கிரகம் சூரியன் பலமாக செயல்படுவார். வெளி இடங்கள், வெளி மாநிலங்கள், வெளி நாடுகளில் தான் அவர்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் எல்லாம் இந்த ராகு திசையிலே ஏற்படும். மாறாக அவர்கள் உள்ளூரிலே வசித்து வந்தால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் இல்லாத சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும். இல்லை என்றாலும் கூட இதில் இன்னொரு விதியும் இருக்கிறது, அதை எல்லாரும் கவனிக்க வேண்டும். 12 இடம் என்பது பயணம். அவர் வாகனம் ஓட்டுபவராக ஒரு பயணம் சார்ந்த ஒரு தொழிலில் இருந்தாலும் அந்த தோஷங்கள் பெரிதாக இருக்காது. இப்படி நாம் அந்த மரபணு ஜோதிடத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாக நாங்கள் வகுப்பிலே கற்றுக் கொடுப்போம். அடுத்ததாக திருமண பொருத்தம் என்ற ஒரு விஷயம், முக்கியமாக தற்போதைய நடைமுறையில் திருமண பொருத்தம் எப்படி பார்ப்பது என்ற விஷயம் பலருக்கும் தெரியாமல் தான் இருக்கிறது. திருமண பொருத்தத்தை எப்படி நாம் சரியாக கணிப்பது, திருமண பொருத்தத்தை எப்படி நாம் சரியாக பார்ப்பது என்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாக நாங்கள் வகுப்பிலே கற்றுக் கொடுப்போம். அதாவது முதல் திருமணம், இரண்டாவது திருமணம் யாருக்கு, அதாவது காலசர்பத்த தோஷத்தில் பிறந்து யாருக்கெல்லாம் திருமண வாழ்க்கை பாதிப்படையும் என்ற விஷயங்களையும், முக்கியமாக திருமண பொருத்தம் எப்படி மிக சரியாக பார்க்க வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் நாங்கள் வகுப்பிலே கற்றுக் கொடுப்போம். அடுத்ததாக கோல்சார பிரசனம். கோல்சார பிரசனம் என்றால் என்ன என்றால், கோல்சார பிரசனம் அதாவது நமக்கு நம்முடைய நடைமுறையிலே கோல்சாரத்தில் வரக்கூடிய, தற்போது இருக்கக்கூடிய கோல்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை வைத்து வரக்கூடிய வாடிக்கையாளர் வரக்கூடிய நேரத்தை லக்னமாக வைத்து எப்படி நாம் கோல்சார பிரச்சனத்தை கணிக்க வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் ஜாதகத்தில் தெளிவாக தங்களுக்கு கற்றுக் கொடுப்போம். அடுத்தபடியாக கர்ம ஜாதகம், காசி ஜாதகம் என்று அழைக்கக்கூடிய கர்ம ஜாதகம். இந்த கர்ம ஜாதகம் என்பது நிறைய பேர் பார்த்தீர்கள் என்றால் நம்மிடம் வரக்கூடிய ஜாதகத்திலே ஒரு 40% ஜாதகம் இந்த கர்ம ஜாதகமாகத்தான் இருக்கும். இவர்கள் நிறைய ஜோதிடர்களை பார்த்து நிறைய பரிகாரங்களை செய்து நிறைய உபோமங்களை செய்து எந்த பலனும் கிடைக்காமல் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலும் முழுமையான திருப்தியற்ற சூழ்நிலையிலே காணப்படுவர். இப்படிப்பட்டவர்கள் யார் என்பதை அறிந்து அவர்கள் காசிக்கு, எந்த ஜாதகர்கள் காசிக்கு செல்ல வேண்டும், காசிக்கு சென்று வந்த பின்புதான் இவருடைய வாழ்க்கையில் முழுமையான திருப்தி கிடைக்கும் என்ற ஒரு விஷயத்தையும், யாரெல்லாம் செல்ல வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாக நாங்கள் வகுப்பிலே கற்றுக் கொடுப்போம். அடுத்தபடியாக பூர்வ புண்ணியம், இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாகும். பூர்வ புண்ணிய கர்மா அதாவது முன்ஜென்மத்தில் நாம் செய்த பாவ புண்ணியங்கள் என்ன, அதை இந்த பிறவியில் எப்படி நாம் கழிக்க வந்திருக்கிறோம், அதை நோக்கி நாம் நகர்கிறோமா என்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாக அறிந்து அதற்குரிய முறையான வாழ்வியல் பரிகாரங்களை செய்து நாம் நம்முடைய கர்மாவளிப்படி சென்று நம்முடைய வாழ்க்கையை எப்படி மேம்படுத்தி கொள்வது என்ற விஷயங்களை எல்லாம் இந்த வகுப்பிலே கற்றுக் கொடுப்போம். அடுத்தபடியாக எண்கணிதம். இந்த எண்கணிதம் என்பது, நம்முடைய எண்கணிதம் என்பது முற்றிலும் வித்தியாசமானது, ஆங்கில எண்கணிதம் போன்று இல்லை. இது குமாரசாமியம் நூலினுடைய கிரக வரிசையிலே, குமாரசாமியத்தில் எண்கணிதம் குறிப்பிடப்படவில்லை, இருப்பினும் குமாரசாமியத்தினுடைய எண்கள் அதாவது அந்த கிரகத்தினுடைய வரிசையை வைத்து இந்த எண்கணிதத்தை எப்படி சரியாக பயன்படுத்துவது, நடைமுறையில் பயன்படுத்தி யாருக்கெல்லாம் தெளிவான ஒரு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கிறது என்ற விஷயத்தையும் கூறி இந்த எண்கணிதத்தை எப்படி பயன்படுத்துவது என்ற விஷயங்களை எல்லாம் நாங்கள் வகுப்பிலே கற்றுக் கொடுத்தோம். ஆக இந்த வகுப்பை சரியாக நாங்கள் 60 சரியாக நான் சொன்ன இந்த அத்தனை விஷயங்களையும் அந்த 60 விரைவில் நிச்சயமாக கற்றுக் கொடுத்து விடுவோம். இதிலே விசேஷம் என்னவென்றால் இந்த வகுப்பானது தினமும் 1:30 1.5 மணி நேரம் நடைபெறும். வகுப்பில் மொத்தம் கலந்து கொள்பவர்கள் எண்ணிக்கை 10 தான், ஒரு பேட்சிற்கு 10 தான். அந்த 10 ஜாதகமும், 10 ஜாதகமும் அந்த 1.5 ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு சரியான கட்டத்தை இட்டு அவருடைய கட்டத்தை விளக்கி தெளிவாக அவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் தான் வகுப்பு எடுக்கப்படும். ஜூம் வழியாக எடுக்கப்படும். தெளிவான போர்டு மூலமாகத்தான் நாங்கள் இந்த கரும்பலகையின் மூலமாகத்தான் வகுப்பை எடுக்கிறோம்.
60 நாட்கள் வகுப்பு முடிந்த பின்பு மீதம் இருக்கக்கூடிய 20 நாட்களில் முழுவதும் ஜாதக ஆய்வுகளை முழுவதுமாக அந்த 20 நாட்களும் முழுமையான ஜாதக ஆய்வுகளை நாங்கள் தங்களுக்கு கொடுத்து விடுவோம். ஒவ்வொருவரும் தங்களுடைய ஜாதக ஆய்வுகளை எப்படி சரியாக பயன்படுத்தி உள்ளீர்கள் என்று அறிந்து அதற்கேற்றவாறு அந்த 20 நாட்களும் முழுவதுமான ஒரு உங்களுக்கு முழுவதுமாக ஒரு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயத்தை முழுவதுமாக கற்றுக் கொடுப்போம். இப்படி அத்தனை விஷயங்களையும் உங்களுடைய ஒவ்வொரு ஜாதகருடைய ஆய்வையும் ஏற்பு ஆய்வுக்கு உட்படுத்தித்தான் நாங்கள் தெளிவாக உங்களுக்கும் புரிந்து கொள்ளும் வகையில் பலன்களை எடுத்துரைக்கிறோம். நிச்சயமாக வகுப்பு முடிவில் நீங்கள் ஒரு சிறந்த ஜோதிடராக பலன் சொல்லும் ஜோதிடராக மற்ற வகுப்புகளை போலல்லாமல் இந்த வகுப்பில் அந்த அளவிற்கு உங்களுக்கு பலன் சொல்லும் வகையில் தெளிவாக கற்றுக் கொடுத்து உங்களை ஒரு பலன் சொல்லும் ஜோதிடராக மாற்றி உங்களுடைய வாழ்க்கைக்கும் மற்றவருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டுவதற்கு எங்களுடைய வகுப்பு நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும். இதில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் கலந்து கொண்டு பயனடைய வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வகுப்பு அடுத்த மாதம் ஜூன் மாதம் 24 என்று தொடங்க இருக்கிறது. மொத்தம் 2 பேட்ச் தான், ஒரு பேட்சுக்கு 10 நபர்கள் தான். ஆக 2 பேட்ச் நடைபெறுகிறது, காலை 1 பேட்ச், அதே போல இரவு 1 பேட்ச் நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் இந்த அலைபேசி எண் 850-859-3442, இந்த எண்ணானது இந்த டிஸ்பிளேவில் தங்களுக்கு தெரியும், 2 எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கும், அந்த எண்ணிற்கு அழைத்து தங்களுடைய இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்வதற்குரிய உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் அனைவரும் கலந்து கொண்டு பயனடைய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Hi, welcome to all. Hope everyone is in good health and safe. Stay home and stay safe. I am Aditya from Kallur district, working in automobile company as a senior analyst. To talk on astrology, I need to walk past 2007, where the interest and urge to learn and explore the astrological world started. Since then, it has been 14 years coming across various persons and texts, piling up experiences and knowledge. Of course, it was not a continuous journey. It had various breaks. Still, I would say the quest is never ending and will be always. Guru Balasubramaniam is a person who was introduced to me by my mother for personal consultation, whom she came through social media posts and videos. First meeting is still memorable, where he came up with astounding predictions and facts on analyzing my chart. And to believe it or not, I witnessed changes and growth in my life slowly. Out of many, he is one of those few who is genuine to his service with helping mindset. The remedies are very simple, based on the principle of serving to mankind is the best way to cleanse karma and go. The rapport grew stronger. Then came an opportunity to attend a one-day workshop of Guru Balasubramaniam in Chennai, where he gave insights on various topics such as Karnam, Thidi, Sunyam, Mudakku, etc. These topics were new to me and added an additional page to my knowledge book. Later, to widen the knowledge, I enrolled myself in his 80 days class, where he focused on various topics such as Karma theory, food habits based on the chart, how to deduce Purva Punya Karma, foods to donate, lifestyle based results like what kind of dress we should wear, whether we need to wear a watch, what kind of journey we can take, what kind of small lifestyle modification which we can do based on a chart and planet strength, which will give satisfaction and growth. These kind of things and all he concentrated and he thought. And he also focused on numerology, the Kumaraswamyam text and much more commonly known topics like matchmaking, prasanam, sthanabalam, dasa prediction, etc. All these topics were new and gave astounding results when suggested to the person whom we are analyzing the charts, to whom we are giving predictions. They were very happy and they could see the growth and their problems getting solved. I could see a lot of people like coming up and saying all the remedies are very effective and they are giving results and they could see the growth. So such how his teachings are and his sessions are. Guru Balasubramaniam is such a nice and genuine and down-to-earth person. Whatever doubts we have, he will do his best to clear it and help us learn the subject. His teachings and guidance will make sure we grasp the concept clearly
and apply it in real case. Teachings on DNA theory, like how to apply the DNA theory, how to deduce the DNA, like for each graha we have a separate DNA, like a karma. So how to identify those karma, how to identify whether it's a, like whether we need to apply that those karma or we should refrain from applying those karma. Then the karnam, how to identify the karnam, how to identify the lord of the karnam, how to identify the number, the numerological number for the karnam, how to apply that numerological number in real life scenarios, how to worship the karna lord, how to worship the how to utilize that karnam's animal, all those things, and how to activate it. Added to it, how to find the yogi and avayogi for the yogam we are born in. So all the panchangams, it will comes in karma, like day, nachatra, tidhi, karnam, yogam, all those things. So how to find the yogi and avayogi, and how to find the temples, and how to go to those temples, and what are the rituals to perform in those temples. All these things he will teach us. And more or less, it's not about teaching alone. It's like an he will try to make sure we understand, like he will clear all the doubts. It's not blindly, it's like he teaches us, we just grasp or mug it up and we just go, and whatever the chart comes in our way, we just see those combinations and tell them blindly. He will see to that we understand why these kind of things play a major aspect or may play a major role in the chart or in general. So this is what on the whole his classes is one of a kind. Like any aspiring astrologer who want to pursue astrology as a profession or learn it for a passion or research purpose, this class is one they should never miss. Like any person, like whoever is like they want to learn astrology for research purpose or career purpose or for like for passion to know things, like they might come across various texts, they will learn various things, they will learn under various gurus. Okay, so this person, this guru Balasubramaniam, is one of a person whom one should never miss. So I would recommend him to anyone who comes in a way, like anyone asking me like whether like any person to read under or any class to for suggestions. I would surely recommend his classes and his teachings. So this is what I would like to insist on. So definitely it's a good session, 80-day session, lots to learn, lots covered, lot of it's not about learning alone. You will try to apply all those learnings, all those cases in a scenario, like in a chart. He takes a chart daily, maybe the participant's chart or some unknown person's chart or his client's chart. I think he used to take this chart, it asks us to apply those things. It will be a very interactive sessions. So that's it from me. Thank you. அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ் ஸ்ரீராம் பேசுகிறேங்க. நான் வந்து குரு பாலசுப்ரமணியம் சாரோடைய ஆன்லைன் ஆஸ்ட்ராலஜி ஸ்டூடெண்ட்டுங்க. இது வந்து 80 days ஆஸ்ட்ராலஜி கிளாஸ் ப்ரோக்ராம் கிடையாது. ஒரு ஒரு கிளாஸும் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் இருக்குங்க. இது வரைக்குமே எங்களுக்கு ஒரு 55 கிளாஸ் முடிஞ்சுதுங்க. ஒரு ஒரு கிளாஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு ஒரு கிளாஸும் ரொம்ப ஆழமாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்குங்க. சார் ரொம்ப பிரமாதமாக நடத்திட்டுருக்காருங்க. ரொம்ப பொறுமையாக ஒரு ஒரு விஷயத்தையும் அழகாக சொல்லி தருவாருங்க. ஏதாவது டவுட்ஸ் எதாவது இருந்தாலும் அதையும் உங்களுக்கு நல்லா கிளாரிஃபை பண்ணி கொடுப்பாருங்க. மொத்தத்தில் வந்து இந்த கிளாஸ் வந்து ரொம்பவே ஒரு பயனுள்ள கிளாஸுங்க. அதாவது ஜோதிடத்து மேலே ஆர்வம் இருக்கிறவங்களும் ஜோதிடத்தை வந்து நம்ம ஒரு ப்ரொஃபஷனாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது வந்து இந்த கிளாஸ் வந்து ஒரு வரப்பிரசாதங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. சாரை பற்றி சொல்லியே ஆகணுங்க. சார் வந்துங்க ஒரு ஜோதிட கடல் அவர். இது வந்து நான் வந்து அதிகப்படியால் எதுவுமே சொல்லிங்க, இருக்கிறத தான் சொல்கிறேங்க. அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப நடுத்தர வயசு தான் அவருக்கு. இந்த வயசுலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப ஜோதிடத்தை ஒரு ஆழமாக கற்று வச்சுருக்காருங்க. நல்ல ஜோதிட நலம் உள்ள ஒருத்தருங்க. அவர் போக வேண்டிய தூரம் இன்னும் நிறையா இருக்குங்க. அடைய வேண்டிய உச்சங்கள் இன்னும் பல இருக்குங்க.
அதெல்லாம் நம்ம இருந்து பார்க்க தாங்க போகிறோம். இவர்கிட்ட கிளாஸ் கற்றுக்கிறதுங்கிறது அது ஒரு நம்மளோட கொடுப்பனைன்னு தாங்க சொல்லணும். நான் அந்த கிளாஸில் இருக்கேங்கிறதுனால சொல்லுங்க, ரொம்ப தெளிவாக எல்லாமே கவர் பண்ணிவிடுவாருங்க. அவர் கிளாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாரம்பரியத்தை ஆ முதல் அக்கு வரை மொத்தமாக கவர் பண்ணிவிடுவாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குமாரசாமியம் நூலில் 27 நட்சத்திரங்களுடைய தாராபலன்கள் அதெல்லாமும் கவர் பண்ணிவிடுவாருங்க. அதை தவிர்த்து திதி, சூன்யம், கரணம், திருமண பொருத்தம், பூர்வ புண்ணிய கர்மா, டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி எல்லாத்தையுமே கவர் பண்ணிவிடுவாருங்க. இது எல்லாத்தையுமே ஒரு 60 கவர் பண்ணிட்டுங்க. லாஸ்ட் 20 பார்த்தீங்கன்னா வெறும் ஜோதிட ஆய்வு தாங்க. 80 கிளாஸில் முதல்ல 60 கிளாஸுங்க, மீதி 20 பார்த்திங்கன்னா ஜோதிட ஆய்வுங்க. இது மாதிரி ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக அவரோட கிளாஸ் இருக்குங்க. அதனால் ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ள ஒரு ஒருத்தரும் கற்றுக்க வேண்டியதுங்க. அது இதை எடுத்து ப்ரொஃபஷனாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதங்க இந்த கிளாஸஸ் எல்லாம். அதனால் எல்லோரும் சாருடைய ஆன்லைன் ஆஸ்ட்ராலஜி கிளாஸில் ஜாயின் பண்ணி இந்த ஆஸ்ட்ராலஜியை நல்ல விதமாக திறம்பட கற்றுக்கிட்டு எல்லோரும் பயன்பெறணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்படித்த குரு பாலசுப்ரமணியன் சாருக்கு மிக்க நன்றி, மிக்க நன்றி, நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜெயா, நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். சார் வந்து 80 வகுப்பு பயிற்சி வந்து போட்டிருந்தாரு. ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அதில் தான் வந்து சாரோட ப்ரோக்ராம் எல்லாமே பார்த்துட்ருக்கேன். அப்போது வந்து இந்த மாதிரி 80 வகுப்பு பயிற்சி போடுறன்ற மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருந்தாரு. எனக்கு ஆக்சுவலி உண்மையாக சொல்லணும்னா எனக்கு ஜோதிடம் பற்றி எதுவுமே தெரியாது. நான் வந்து ஜோதிடத்தில் ஒரு 0 தான், ஓகேங்களா. பட் சார்கிட்ட ஜாதகம் முதல்ல நான் சென்னையில் கோணம்பாக்கத்தில் பார்த்தேன். அப்போது வந்து சார் இந்த சார் அணு எப்படி சொல்றது, ஒரு ஜாதகம் சொல்ற பலனும் அவர் சொல்ற விஷயமும் ரொம்ப வியப்பா ஆச்சரியமட்டுச்சு. இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணா இந்த மாதிரிலாம் சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் நம்பல, பட் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. நான் கண்டிப்பா எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டு அதை நான் ரியல் லைஃப்ல அப்ளை பண்ணணும். ஏன்னா எந்த விஷயமும் சொன்னா அப்படியே பிளாங்கா நம்ப முடியாது. அதை நம்ம விஷயத்துல வாழ்க்கையில அப்ளை பண்ணி அதுல ஒரு நல்ல சேஞ்சஸ் தெரிஞ்சதுனாதான் கண்டிப்பா வந்து அவங்க மேல நம்பிக்கை வரும், அவங்க சொன்ன வார்த்தை மேல நம்பிக்கை வரும். அப்படிதான் சாரோட விஷயத்தை ஃபாலோ பண்ணி எல்லாமே செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு நல்ல ஒரு 6-8 நல்ல வித்தியாசம், நல்ல மாற்றம் கிடைச்சிது. நிறைய விஷயம் சொன்னார், லைக் வேலை மாற்றம் கூட இருக்குமா அப்படின்ற மாதிரி யோசித்தேன். பட் ஒரு சில விஷயம் அவர் சொன்னார், சொன்னதில் எனக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ், நல்ல வேலை மாற்றம் உடனே நடந்துச்சு. அவர் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ண நல்லா அந்த வாழ்க்கையில் மென்மேலும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மேலே மேலே அந்த மாதிரி சிறப்பாக நான் வந்துட்டுருக்கேன். அது எல்லாமே சாரால தான். அதுக்கப்புறம் வந்து சார் வகுப்பு பயிற்சி போடும்போது கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருந்துச்சு. அதனால் சாரோட 80 வகுப்பு பயிற்சியில் நான் சேர்ந்துக்கிட்டேன், கலந்துக்கிட்டு படிக்க ஆரம்பித்தேன். லைக் சார் வந்து பேசிக்லேருந்து ராசி, கட்டம், நட்சத்திரம், முடக்கு நிவர்த்தி, திதி சோனியம், அதுக்கப்புறம் கர்ணநாதன், யோகி, அவயோகி, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பூர்வ புண்ணிய கர்மா, இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் எல்லாமே இருக்கிறாரு. டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி, அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, லைக் இப்போ கர்ணன் எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு, ஒரு ஜாதகம் ரொம்ப மோசமாக இருக்குது, சரியில்லை அப்படின்ற டைமில் கூட அந்த ஜாதகத்தை வந்து எப்படி வந்து நம்ம பலப்படுத்தலாம், அவங்க வந்து எப்படி வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் உதாரணத்துக்கு அப்படின்னு பார்க்குறப்ப, அவங்க கர்ணநாதன் நல்லா இருக்குது அப்படின்போது அவங்க ஜாதகம் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் அந்த கர்ணநாதனை வச்சு அவங்க வாழ்க்கையில் நல்லா ஜெயிச்சு மென்மேலும் வரலாம். கர்ணநாதன் வந்து கோவிலுக்கு போகிற விதமும் இருக்குது, கோவிலுக்கு போக முடியல, காசு செலவு பண்ணி கோவில் போகிறது கூட கஷ்டமாக இருக்குது அப்படின்ற நிலமையில் இருக்கவங்க கூட கர்ணத்தை வந்து எப்படி நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணலாம், சாப்பாட்டு முறையில், தொழில் முறையில் எப்படி தொழில் செய்யலாம், அதுக்கு கர்ணநாதன் எப்படி வழிவகுக்கும் அப்படின்ற விஷயம் கூட சார் வந்து துல்லியமாக நல்லா சொல்லியிருந்தார். கிளாஸ் எத்தனை பேர் படிக்கிறாங்களோ அத்தனை பேரோட ஜாதகமும் கிளாஸில் வந்து ஆராய்ச்சி பண்ணுறாரு, பலன் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் யோகி, அவயோகி அதெல்லாம் எடுத்துக்கிட்டால் யோகி வந்து வாழ்க்கையில் எல்லாருக்குமே நல்லது கொடுக்கும் தான். ஆனால் அந்த யோகி வந்து சரியில்லைன்னா வாழ்க்கையில் வந்து ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. ஆனால் அந்த யோகி கூட எப்படி சொல்கிறது, உங்களுக்கு கோவில் போய் தான் நடக்கணும், கோவில் போனால் தான் பெனிஃபிட்ஸ் நல்லது அப்படின்லாம் கிடையாது. அந்த யோகியை கூட அவர் வந்து வாழ்வியல் முறைப்படி நிறைய விஷயம் சொல்கிறாரு. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஒரு மரம்லாம் வேலை செய்யுமா அப்படின்லாம் பார்த்தேன், பட் மரத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குங்க. இல்லை மரம் வந்து நிறைய ரோல் ப்ளே பண்ணுது. ஆக்சுவலாக உங்களோட ஜாதகத்தில் எந்த மரம் வீட்டில் இருக்கணும், எது இருக்கக்கூடாது, அந்த மாதிரி விஷயம்லாம் கூட நம்ம வாழ்க்கையில் வந்து சின்ன சின்ன விஷயந்தான், பட் அது அவ்வளோ நல்லா கிளியராக சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த பலனும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பூர்வ புண்ணிய கர்மான்னு எடுத்துக்கிட்டால் உங்களோட ஜாதகத்தில் நீங்கள் இந்த பிறவி எதுக்கு எடுத்திருக்கீங்க, என்ன கர்மா, எதுக்காக வந்து நீங்கள்
இந்த பிரிவி எடுத்திருக்கீங்க, நீங்கள் என்ன செய்யணும், அப்போ தான் உங்களுக்கு அடுத்த ஜென்மம் இல்லை அந்த மாதிரிலாம் விஷயம் கூட சார் சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நான் எனக்கு ஜாதகன்றது எதுவுமே எனக்கு தெரியாது. சார் கிளாஸில் சேர்ந்து கற்றுக்கிட்டு தான் எனக்கு எல்லாமே வந்து தெரிய வந்தது. ஸோ ரொம்ப நேர்மையான வழியிலையும் சுலபமான முறையிலையும், லைக் பணம் இருந்தால் தான் ஜோதிடம் வெல்லும் அப்படி தான் போகணும் அப்படிலாம் கிடையாது. பணம் இல்லாதவங்களும் பணம் இருக்கவங்க எல்லாருமே எப்படி வாழ்க்கையில் மேன்மேலும் வரணுன்ற முறையான பரிகாரம் சொல்லி சார் வந்து சிறப்பாக கிளாஸ் சொல்லி கொடுத்தாரு. விருப்பம் இருக்கவங்க வந்து கண்டிப்பாக சார்கிட்ட படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். பண்டித் குரு பாலசுப்ரமணியன் ஐயா ரொம்ப கடும் முயற்சியோடு தான் அவரோட இந்த 14-15 வருஷம் ஆராய்ச்சியில் இருந்திருக்காரு. ஜோதிட ஆராய்ச்சியில் அந்தளவுக்கு வந்து நல்ல சிறப்பாக சொல்லி கொடுத்தாரு. கரும்பலகை, அதான் அந்த போர்டு வச்சு கட்டம் போட்டு தான் சொல்லி கொடுக்குறாரு. சும்மா அப்படியே பேசிட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லா தெளிவான டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளியர் பண்ணுறாரு. ரொம்ப நல்லா சொல்கிறாரு. ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்த வகுப்பு வந்து மென்மேலும் தொடரவே என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் நல்லா வரணும், ப்ளஸ் நிறைய பேருக்கு நல்ல விஷயம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஐயா.